ஹலோ சார். ஹாய். அந்த இன்னொரு கேஜ் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வந்துருக்கு, இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா. ஏய் விலை நில்லுங்கப்பா. என்னப்பா இதெல்லாம் ஒரு வேடிக்கையா? விலை நில்லுங்கப்பா. ஏய் தள்ளியா அங்கே வாங்க. ஹலோ ப்ரோ. கோவில்பட்டி குமார் பாட்டி ஆர்எஸ் செந்திலோட சேவலே கட்டிப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. மூணுமே தரமா இருக்கு, நம்ம கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னே. அது நீ வேறனே, அந்த கதை இருந்துச்சுல அது கன்ஃபார்மா சோட்டி போடாதுனே. ஒரு அரை இன்ச்சு கம்மியா அலை கடிக்கிற மாதிரி சாவை போட்டோம். இவன் இந்த தேசாமூர்த்தி என் ஜாதகம் எடுத்தார சொல்றேன். சாவலை எடுத்து வச்சுனா இப்போ நீ சொல்கிற மாதிரி நம்மகிட்ட ஒரு சாவாக இருந்தால் அதை பற்றி பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இருக்குண்ணே, நம்ம புண்ணுக்காலுக்கு சீட்டை போட்டிக்காச்சுலே. எதுவும் அதானே அன்றைக்கி டப்னி பக்கத்தில் கொச்சா ஓடி போச்சுலண்ணே. அது அன்னைக்கு அறுத்து போட சொன்னேன். இல்லைண்ணே, இன்றைக்கி நீ சாவலை பற்றின எப்போ அறுத்து போட சொன்னா இல்லையா? அதானே, இப்போ நீ சாவலை பற்றின ஒரு டென்ஷனாக பேச மாட்டேன். ஏ நான் என்ன கேட்குறேன் நீ புரி சாவலத்தை கூட நீ சண்டை விட போகிறோமானே. நான் இது ஜோடி போட்டோடனே வந்து கூப்பிட்டு சாவல் இப்ப பாருவேன். அப்ப ஒரு தடவை பார்த்த சாவ தேருமா தேராதான்னு என்னால சொல்ல முடியாதுன்றியா நீ? அப்படி சரி விட, திரும்ப திரும்ப அதே பேசி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்காம அந்த பய சாவல கொண்டு வந்து அறுத்து போட்டுருக்கேன். பார்த்தவர இது சரியா இருக்குமாப்பா? உயரம் சரியா இருக்குமே, ஆனா எப்படி அளக்கடிக்கணும்? சண்டை பார்த்தோம்ல, எப்படி தோடாயத்துல பந்தையடிச்சு அந்த பெங்களூர் சாவா அவ்வளவு டைம் கொடுக்காதுன்னு முத தண்ணி முடிஞ்சு இம்மிடியட்டா அடிச்சதே உண்டு. உன் ஜாபத்துக்கு செட் ஆகாதுன்னு நம்ம சாவல் அப்படி புடிச்சு பாருவேன். இப்ப என்னடா சாவல் அவன் இருக்கிறானா இல்ல நான் இருக்குவான்னு கேளு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகராதி பேசுவார்கள். அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நமது நன்றிகளை தெரிவித்து